கணவருக்காக 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 சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் கல்யாண வாழ்க்கை கண்ணாடி உடையாமல் காப்பானும் ஜோடி அவன் போல ஒருவன் மூடோடி ஒரு வீணை நீயடி உனை வீட்ட வேண்டின இரு கைகள் வேண்டுமே அது கணவந்தானடி அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் மங்களம் தந்தவன் உன் கணவன் உன்னிரு கால்களின் நெட்டியிலே இசையென வாழ்பவன் உன் கணவன் தாலியை தந்தானே தாய்மையை தந்தானே வாழ்விலும் தாழ்விலும் உன்னுடன் வந்தானே அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 சந்தியா விஷயத்துல என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதான் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்களே. அப்பாவே அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டாரு. இனிமே சந்தியா பத்தி யோசிக்க என்ன இருக்கு பத்து? சந்தியா பத்தி நீங்க யோசிக்காட்டியும் நான் யோசிக்க வேண்டியது இருக்கு விக்ரம். என்ன சொல்றீங்க? அவளை பத்தி நீ யோசிக்க என்ன இருக்கு? நீங்க முறைப்படி சந்தியா கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும் விக்ரம். அதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்னு அப்பாவே அவங்க கிட்ட பேசிட்டாரு. நீயே அதை பத்தி கவலைப்படுற? அங்கிள் பழைய ஆளுங்க, நம்ம குடும்பமான கோர்ட்டுக்கு போக வேண்டாம்னு அப்படி சொல்லிருப்பாரு. ஆனா அதனால வர பின் விளைவுகள் அவருக்கு தெரியாது. நாளைக்கே நமக்கு கல்யாணம் முடிவு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு திடீர்னு ஒருவேளை சந்தியா மனசு மாறி உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? சந்தியா போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு நடந்துப்பான்னு நினைக்கிறேன் பந்து. இப்ப அப்படி ஒரு எண்ணம் வராம இருக்கலாம். நாளைக்கே அவளை யாராவது தூண்டி விட்டு அப்படி பண்ண வச்சுட்டா நம்ம கல்யாணத்திலேயே கூட உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அப்பா தான் உங்ககிட்ட பேசிட்டாரே. அப்பா பேசின விஷயம் எல்லாம் பேப்பர்ல இருக்கா? வாய் மூலமா பேசிக்கிறது எதுவுமே கோர்ட்ல எடுபடாது. சந்தியாவோ சந்தியாவோட பெத்தவங்களோ கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் நமக்கு சேஃப்டி. பத்து, நமக்கு இப்ப இந்த கல்யாணம் தேவைன்னு நினைக்கிறியா? தேவையில்லைன்னு நீங்க ஏன் இப்ப நினைக்கிறீங்க? நம்ம ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அது நமக்கும் அந்த கோயில் புரோகிதருக்கும் தான் தெரியும். இந்த உலகத்துக்கு தெரியாதே. நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேனே, அது போதாதா பது? கரெக்ட் விக்ரம். ஆனா யாருக்குமே தெரியாம நடத்துற கல்யாணத்துக்கு பேரு திருட்டு கல்யாணம் தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு நமக்கு நடந்தது திருட்டு கல்யாணம். இப்ப என் கழுத்துல கட்டிருக்கிற தாலி கூட திருட்டு தாலி தான். இந்த பேரோட இருக்கு சொல்றீங்களா? நீ சொல்றது கூட நியாயமா தான் இருக்கு.
இப்பதான் உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களே, மறுபடியும் ஊரறிய கல்யாணம் படிப்போம், அதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? பிளாக் மணிய ஒயிட்டா மாத்திர மாதிரி நம்ம கல்யாணத்தை எல்லாருக்கும் தெரியற மாதிரி நடத்துவோம். அது எல்லா வகையிலயும் நமக்கு தான் நல்லது. நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே கோயில வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு பெரியவங்க கிட்ட சொன்னா போதாதா? அப்படி சொன்னா யாரும் நம்மள அட்சத தூவி வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களேன்னு எல்லாரும் சாபம் தான் விடுவாங்க. அது மட்டும் இல்ல, சந்தியாவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணதே கூட நம்மளாதான் இருக்கும்னு எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. சந்தியாக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பொது சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்லல, ஊர் நம்ம ரெண்டு பேரையும் அதுல சம்பந்தப்படுத்தி பேசணும்னு தான் சொல்றேன். ஏன் அப்படி? நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்க சந்தியா தொந்தரவா இருந்தா, அதனால அவளை சாகடிக்கணும்னு நானும் நீயும் திட்டம் போட்டு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கோம். ஏ பத்து, ஏன் இப்படி பேசுற நீ? நான் அப்படி பேசல, ஊர் அப்படி பேசணும்னு சொல்ல வந்தேன். அப்புறம் நானும் நீயும் மாலையும் கழுத்துமா மணமேடைக்கு போக முடியாது, சென்ட்ரல் ஜெயிலுக்கு தான் போகணும். அங்க கூட இப்ப ஃபுல் ஆயிடுச்சு, வேலூர்ல தூக்கி போட்டுடுவாங்க. இந்த வெயில் அங்கெல்லாம் இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன விக்ரம், எதுவும் பேசாம உட்கார்ந்திருக்கீங்க, என்னாச்சு? வாய் அடைச்சு போய் உட்கார்ந்திருக்கேன், இப்படி எல்லாம் கூட நடக்குமா பத்து? வாழ்க்கையில எல்லாமே எதிர்பாராம நடக்கிறது தான் விக்ரம். நீயும் நானும் சேருவோம்னு நினைச்சோமா? நான் போய் பார்த்துட்டு வரேன். இவையே இங்க வந்தா? நான் உன்னை இங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, வா உள்ள வா. பரவாயில்ல, சொல்லுமா என்ன விஷயம்? சந்தியாக்காக்கு மனநில பாதிக்கப்பட்டு இந்த குடும்பத்துல எல்லாரும் எந்த அளவுக்கு கவலையில இருக்கோன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா? சந்தியாக்கு இப்படி ஆனது ஒரு ஃப்ரெண்ட் என்னாலே தாங்கிக்க முடியல. அப்படி இருக்கும்போது கூட பிறந்த உன்னாலையும் அப்பா அம்மா வலியும் அதை எப்படி தாங்கிக்க முடியும்? சந்தியாக்கா யாருக்குமே எந்த கெடுதலுமே செஞ்சதில்ல, எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணிருக்கா. அந்த கடவுள் அவளுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியல. சொத்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூட தெரியாம அவ இருந்துட்டு இருக்கா, அவளோட வாழ்க்கைய காப்பாற்ற முடியாதான்னு நான் போராடிட்டு இருக்கேன். உமா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன், இப்ப எங்க அக்காவோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றோமா, சந்தியோட வாழ்க்கை என் கையில இருக்கா? ஆமா, எங்க அக்காவோட வாழ்க்கை பறி போயிடாம நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுமா? எங்க விக்ரம் மாமாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்க கூடாது. நீங்க நினைச்சா எங்க அக்காவோட வாழ்க்கையை காப்பாத்தலாம். ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டா இல்ல, ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு செய்யற உதவியா நினைச்சு நீங்க இதை செய்யலாம். அப்படி நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா சந்தியாக்காக்கு உண்மையான ஃப்ரெண்ட் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. சந்தியா இடத்துல நானானே என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா விக்ரம் வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க. எங்க மனசு படுற கஷ்டம் அவங்களுக்கு என்ன தெரியும்? எங்க அக்காவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேங்கிறத விட அவ வாழ்க்கை பறி போகுதேங்கிறத நினைச்சுதான் எங்களுக்கு கவலையா இருக்கு.
சந்தியாக்கா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இதுவரைக்கும் ஒரு மணி நேரம் கூட எங்க அம்மா தூங்கினதே கிடையாது. என் நேரமும் அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எங்க இதெல்லாம் புரிய போதும். கால போட்டு மிதிக்கிற கார்பெட் மாதிரி எங்க வாழ்க்கைய அவங்க குறைச்சலாதான் மதிப்பிடுறாங்க. உங்களுக்கு தான் சந்தியாக்காவை பத்தி நல்லாவே தெரியுமே. அவங்களோட வாழ்க்கைய நீங்க தான் காப்பாத்தணும். அழாத, நீ எப்படி சந்தியாவுக்கு தங்கச்சியோ நான் அவ ஃப்ரெண்டு. நீ எந்த அளவுக்கு சந்தியா மேல பாசம் வச்சிருக்கியோ அதே அளவுக்கு நானும் அவ மேல பாசம் வச்சிருக்கேன். நான் அவ வாழ்க்கையை தட்டி பறிக்கணும்னோ இல்ல விக்ரம் குடும்பத்துல மருமகளா போகணும்னோ திட்டம் போட்டு எதையும் செய்யலவுமா? நானே இதை எப்படி தட்டி கழிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணு சொல்றேம்மா, இந்த கல்யாணம் நடக்காது. விக்ரம கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்க மாட்டேன். போதுமா? இது போதும். இந்த விஷயத்த எங்க அம்மா கிட்ட போய் சொன்னா இருக்கிற கஷ்டத்துக்கு நடுவுல எங்க அம்மாக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். அவங்க முகத்துல சிரிப்பு பார்க்க மாட்டேன். நான் ஏங்கிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கே தேங்க்ஸ் சொல்றோமா? இத நான் எனக்காகவோ இல்ல உனக்காகவோ செய்யல, என் ஃப்ரெண்டு சந்தியாக்காக செய்யறேன். அவ வாழ்க்கை நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். சரி, நான் கிளம்புறேன். இப்போ எங்க பெரிய மாமா கிட்ட சொன்னதா இந்த கல்யாண ஏற்பாட்டெல்லாம் நிறுத்துவாரு. நான் வரேன். அக்கா வாழ்க்கையை காப்பாத்த தங்கச்சி வரியா? இரு, போ அந்த வீட்டுக்கு. பின்னாடியே வந்து வைக்கிற உனக்கு வெயிட்டு. சொல்லணுமா? இன்னைக்கு பத்மினி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நீ ஏன் அங்க போன? செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜைக்காக துர்கேமன் கோயிலுக்கு போனேன். அங்க பக்கத்துலயே பத்மினி வீடு, அதான் போனேன். அப்படியா? பத்மினி பாத்தியா? ஆமா மாமா, அத பத்தி தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாமா, நீங்க எல்லாரும் கூடி கூடி கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இதுல பத்மினிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா? என்னமா சொல்ற? பத்மினிக்கு விருப்பம் இல்லையா? இன்னைக்கு பத்மினி வீட்டுக்கு போறப்போ எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை சொன்னா மாமா. பிடிக்கலனா பட்டும் சொல்லிட வேண்டியதானே? அன்னைக்கு இங்க வந்து எல்லார் முன்னாலே ஒத்துக்கிட்டு போற, இப்ப என்ன ஆச்சு அவளுக்கு? மனசு மாறிட்டாலே என்னவோ தெரியல. என்ன ட்ரெஸ் மாத்திக்கிற மாதிரி சொல்ற? ஏமா, ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறாவ? என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சு போச்சு அவளுக்கு? சரி, அந்த வீட்டுல என்னதான் நடந்துச்சு சொல்லு. நான் அவ வீட்டுக்கு போயிருந்தப்போ அவ என்ன ரொம்ப கோவமா இருந்தா. என்ன என்னமோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. ஹனிமூன்க்கு எந்த கண்ட்ரிக்கு போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த கல்யாணமே வேணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன இது, அங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபடலாம் நடந்துட்டு இருக்கு, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு என்ன உமா, எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு ஒரு நாள் கூத்துல போயிடுவாங்க, அப்புறம் காலம் பூரா கஷ்டப்பட போறது நான் தானே?
என்னங்க இது? உங்களை கேட்டு தான் இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. கல்யாண ஏற்பாடு பண்ற உங்களுக்கு கேவலம் தானே? இப்ப என்ன, ஊருக்கு எல்லாம சொல்லிட்டோம், அவங்க வீட்டு வரைக்கும் தானே பேசிருக்கோம். அப்படியே ஊருக்கு எல்லாம் சொல்லிருந்தா கூட இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு காலம் பூராவும் கஷ்டப்பட நான் தயாரா இல்ல. என்ன சொல்றீங்க? விக்ரம் மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்ல. அது அப்பவே உங்களுக்கு தோணலையா? ஒரு வீட்டை நம்ம டெய்லி போற வழியில பாத்துக்கிட்டே போவோம். அந்த வீட்டையே நம்ம விலைக்கு வாங்க போறோம் தெரியும் போதுதான் அதுல இருக்கிற குறைகளை ஆராய ஆரம்பிப்போம். அந்த மாதிரிதான் இது. இத்தனை நாள் நான் விக்ரம் கூட சும்மாதான் பழகிட்டு இருந்தேன். அப்போ அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா இப்போ அவரையே கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைக்கும் போது அது எனக்கு சரியா படல. திடீர்னு எதுக்காக இந்த முடிவுக்கு வந்தீங்க? திடீர்னு வரலம்மா, நல்லா யோசிச்சு பார்த்துதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். சந்தியா எவ்வளவு நல்ல பொண்ணு, அவளையும் அந்த விக்ரம் வாழ விடல. சந்தியா அந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கும் போது கோயில் சிலையாட்டம் எவ்வளவு அழகா இருந்தா. ஆனா இப்போ அவ நிலைமை எப்படி இருக்கு பாத்தியா? சந்தியோட வயத்தெரிச்சல் இருக்கே, அது அவங்க குடும்பத்தையே எரிச்சிடும். அது பாவோன்னு எனக்கு தெரிஞ்சும் நான் போய் மாட்டணும். அதனால விக்ரம கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க அக்கா பைத்தியமானது போதும், நானும் அப்படி ஆக வேண்டாம். அந்த குடும்பத்துக்கு வழக்கப்பட்டு காலம் போற அழ நான் தயாரா இல்ல. சரி, இந்த விஷயத்த எப்ப போய் பெரிய மாமா கிட்ட சொல்ல போறீங்க? என்னத்துக்கு இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? நான் அந்த வீட்டுக்கு போகாம இருந்தா சரி, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்ல போல இருக்குன்னு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. அப்படின்னா இனிமே நீங்க அந்த வீட்டுக்கு வரவே போறது இல்லையா? நான் எதுக்கு போனோம்? இனிமே நான் அந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். அருந்ததி அத்தை உங்க மேல எந்த அளவுக்கு ஆசை வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? வச்சா வச்சுட்டு போட்டும். அருந்ததி ஆண்டி சொன்னப்போ தப்பு இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போறதுல அவங்களுக்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஆனா எனக்கு எந்த லாபமும் இல்ல. எத்தனையோ ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் எனக்காக காத்துட்டு இருக்கும் போது நான் ஏன் விக்ரம ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கணும்? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? பெரிய மாமா உங்க மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு தெரியுமா? அவரு பேருக்குதான் பெரிய மாமா. பிள்ளைய பெத்தா மட்டும் போதுமா? ஒழுங்கா வளர்க்க தெரிய வேணா? நல்லபடியா வளர்த்திருந்தா விக்ரம் சந்தியா கிட்டே ஒழுங்கா வாழ்ந்திருப்பானே. அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேச வேணாம். அப்படியா சொன்ன அந்த பத்மினி? அவ என்னமா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது? இப்ப நான் சொல்றேன், பத்மினி இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். ஐயோ அவசரப்படாதீங்க மாமா, பத்மினிக்கும் சின்ன வயசு, பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. போக போக சரியாயிடும். என்னமா சின்ன வயசு? சந்தியாவுக்கு வயசு தானே. சந்தியா என் மேல இந்த குடும்பத்து மேல எவ்வளவு பாசமா இருந்தா, என்ன அப்பா மாதிரில கவனிச்சுக்கிட்டு இருந்தா? அப்படிலாம் இருந்து என்ன மாமா பிரயோஜனம்? அக்கா வேல இந்த வீட்டுல வாழறதுக்கு கொடுத்து வைக்கலையே. அக்கா இருந்த இடத்துல பத்மினி எப்படிதான் வாழ போறான்னு தெரியல. அவ இந்த வீட்டுக்குள்ள வரவே வேண்டாமா? இப்பவே இப்படி பேசுறவ நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா எப்படி எப்படி எல்லாம் பேசுவாளோ தெரியல. மரியாதை தெரியாத பொண்ணுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லம்மா. ஆஹா, இதோட இந்த கதையை முடிச்சிடலான்னு பார்த்தா சீன் முடியறதுக்குள்ளேயே வந்துட்டாளே. நாராயணன் பக்கத்திலே நிக்கிறானே. அக்கா வாழ்க்கை பறி போயிடக்கூடாதுன்னு கண்டிப்பா நம்மள பத்தி ஏதாவது இல்லாததையும் பொல்லாததையும் போட்டிருப்பான். நம்ம அதையும் மீறி பெரிய பிளே பண்ணணும். இது அக்கா மட்டும் இல்லை, இவளும் நமக்கு எதிரிதான். இந்த டிக்கெட் எல்லாம் விரட்டி விட்டாதான் நாம இந்த வீட்டுல தனி ராஜ்யம் பண்ண முடியும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். விக்ரம நான் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். நீ சொல்றது உண்மையா இல்ல என்கிட்ட நடிக்கிறியா? என்ன சொல்றீங்க? ஏன் அப்பா அம்மா விட உங்களை நான் பெருசா நடிச்சிட்டு இருக்கேன், நான் ஏன் உங்ககிட்ட நடிக்கணும்? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு உமா கிட்ட சொன்னியாமே. அங்கிள், நான் ஏன் விருப்பம் இல்லைன்னு சொல்ல போறேன். சந்தியா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கும் விக்ரம்க்கும் கல்யாணம் ஆன விஷயம் ஒருவேளை சந்தியாவுக்கு குணமான பிறகு தெரிஞ்சிட்டா
அப்புறம் அவ என்ன பத்தி தப்பா நினைப்பாளேன்னு உமா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டேன். அது ஒண்ணுதான் நான் சொன்னேன். அதுக்குள்ள எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு உமா உங்ககிட்ட சொல்லிட்டாளா? ஏன் உமா அப்படி சொன்ன? நான் இந்த வீட்டுக்கு வருதுல உனக்கு விருப்பம் இல்லையா? சொல்லு உமா, ஏன் பதில் பேசாம நிக்கிற? நான் எல்லாரோட விருப்பத்தோடையும் ஆசீர்வாதத்தோடையும் இந்த வீட்டுக்கு வரணும்னு இருக்கேன். உன் அக்கா இடத்துக்கு நான் வர்றதுல உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? சொல்லுமா. அங்கிள், சந்தியாவும் நானும் எப்படி பழகணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவ இடத்துக்கு நான் வர்றத பத்தி மத்தவங்க என்ன பேசினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாளைக்கு சந்தியா குணமாயி வந்துட்டா அவ என்ன தப்பா நினைச்சிட கூடாதுன்னு தான் நினைச்சேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், சந்தியா அப்பா அம்மாவுக்கு இந்த கல்யாணம் எந்த சூழ்நிலையில் நடக்குதுன்னு நல்லாவே தெரியும். அவங்களே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் இதை பத்தி நினைக்க கூடாதுன்னு நானே விட்டுட்டேன். உமா கிட்ட இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அவ பாவம் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மாத்தி சொல்லியிருக்கா. தப்பா புரிஞ்சுக்கலாமா? தான் அக்கா இருந்த இடத்துல இன்னொரு பொண்ணு வர்றதா அவளால தாங்கிக்க முடியல. அதான் என்ன குழப்ப பாத்திருக்கா. அப்படியே உமா நினைச்சாலும் அதுல தப்பு இல்லையா அங்கிள்? கூட பிறந்த அக்கா மேல பாசம் இல்லாமல இருக்கும். உமா மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்கலையேன்னு எனக்கே ஏக்கமா தான் இருக்கு. என்னவோமா, என்னதான் பாசம் இருந்தாலும் அதுக்காக இப்படியா நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி சொல்றது? கஷ்டம் வரும்போதாமா மனுஷன் தர்மத்துல இருந்து மீறாம இருக்கணும். அங்கிள், என்னமா அக்கா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்கிற கவலையில உமா பாவம் ஏதோ தப்பா பேசிட்டா. அதுக்காக நீங்க உமாவை தண்டிச்சிடக்கூடாது ப்ளீஸ். எனக்காக நீ இந்த மாதிரி பண்ணுவேன் எனக்கு நல்லா தெரியும். அதான் உன் பின்னாடியே வந்த எனக்கும் விக்ரம்க்கும் கல்யாணம் சொர்க்கத்துல முடிவாயிருக்கு. அதை இனிமே யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. புரிஞ்சுதா? பத்மினி, நீ என்னதான் திட்டம் போட்டாலும் இந்த கல்யாணம் ஒண்ணும் நடக்க போறதில்ல. என் அக்காவை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா கூட்டிட்டு வரும், இதுதான் நடக்கும். உள்ளத்தில் தோன்றிய ஓசைகளை பெண்மணி யாரிடம் போய் உரைப்பாள்? கணவனின் காதினில் தான் உரைப்பாள். வாழ்ந்தது தாய் வீடு, வாழ்வது உன்னோடு. ஆதலால் பெண்பாடு ஆனந்த பண்பாடு. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, 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 கணவருக்காக. சங்கீத மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம்.